சிவலிங்கா அப்படின்ற படம் மூலம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இயக்குனர் பி வாசு அவர்கள் நடிகர்கள் ராகவா லாரன்ஸ், வடிவேலு அண்ட் ரித்திகா சிங் போன்ற நடிகர்களை வச்சு ஒரு படம் ஒன்று இயக்கியிருக்காரு. இந்த படம் தமிழ் புத்தாண்டான April 14 அன்னைக்கு வெளியானது. இந்த நிலையில இந்த படத்துக்கான ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சியின் போது சிவலிங்கா படம் குறித்து நிறைய விஷயங்களை பத்தி இயக்குனர் பி வாசு அவர்கள் பேசினார். இப்போ வாட்ஸ் தி ஹாட் டாபிக்னு பாத்தீங்கன்னா, இந்த சமயத்துல இயக்குனர் பி வாசு அவர்கள் நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் பத்தின ஒரு விஷயம் ஒண்ணு பேசியிருக்காரு. எஸ், நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஹாலிவுட் திரைப்படமான கரி இன் லவ் அப்படின்ற படத்தை இன்னும் ஏன் எடுக்காம இருக்கும் அப்படின்றத பத்தி பேசியிருக்காரு. அதாவது இந்த படத்துல ஹாலிவுட் நடிகரான நிக் நால்டே அவர்களை வச்சு இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா நிக் நால்டே அவருடைய சம்பளமும் அண்ட் கிளைமேக்ஸ் காட்சிக்கான பட்ஜெட்டும் பார்த்தா அந்த காலகட்டத்துக்கேற்ப தமிழ் சினிமாவினுடைய ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டா அமைஞ்சிருக்கு, அதனாலதான் எடுக்க முடியாத போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இப்ப யாராவது இந்த படத்துக்கு ப்ரொடியூசரா வரத்துக்கு வாய்ப்பு இருந்தா இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்ற யோசனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்துல சோனம் கபூர், அனில் கபூர் போன்ற முன்னணி பாலிவுட் பிரபலங்களும் நடிக்க இருப்பதா இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சே, நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களை ஹாலிவுட் ரேஞ்சில பார்த்தா எப்படி இருக்கும்? இனி இன்னும் இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.